இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி, மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக். கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின், கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ். இந்த ஏஎல்பி லக்னத்து ரெண்டாம் வீடு பலமா இருந்துச்சுன்னா, வருமானம் நல்லா இருந்துச்சுன்னா, குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா, படிப்பு நல்லா இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. 17 வயசுல யாரா இருக்கெல்லாம் பரணி பூர பூராட நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு ஏஎல்பி 17 வயசுல போனுச்சுன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு உண்டு, மருத்துவர் ஆக முடியும். அதெல்லாம் ஏன்னா இங்கே நாங்கள் அங்கே இங்க அந்த ரெண்டாவது ஆப்ஷனே கிடையாது. இங்க ஒரே விஷயம் தான், நடக்குதா நடக்கும் அவ்வளவுதான். பரணி நட்சத்திரத்துல ஒருத்தர் போகுதா, பூர நட்சத்திரத்துல போதா, பூராட நட்சத்திரத்துல ஒருத்தர் போதா, லக்ன புள்ளி 17 வயசுல கரெக்டா போகணும். அவருக்கு அந்த சுக்கரன் பலப்பட்டுச்சுன்னா கரெக்டா ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஆனால் இதில் எல்லாத்துலேயும் சரி, சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும், செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும், சனி சம்மந்தப்பட்டிருக்கும், கண்டிப்பாக கேது சம்மந்தப்பட்டிருக்கும். இவங்க சம்மந்தப்படாமல் மருத்துவத்தை ஒருபோதும் ஒருத்தரும் தொட முடியாது. ஆனால் இந்த 4 பேரோட ஒருத்தர் அல்டிமேட்டாக ஒருத்தர் வருவார், அவர் தான் சுக்கரன். சுக்கரன் என்ன பணம், இதுக்கு அல்டிமேட்டாக விருச்சிக ராசி விருச்சிக லக்கணமாக இருந்து ஒருத்தர் ஏஎல்பி தசை நடந்துச்சுன்னா, ஏஎல்பி சம்மந்தப்பட்டுச்சா, கண்டிப்பாக அவங்க டாக்டர் ஆகிடுவாங்க. ஸ்வஸ்திக் டிவியின் ஜோதிட நேயர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக நம் ஸ்வஸ்திக் டிவி ஜோதிடம் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறது. தற்போது புது முயற்சியாக ஜோதிடத்தை நம் நேயர்கள் புரிந்து கொள்ளும்படி ஜோதிட விளக்க பதிவுகளை வெளியிடப் போகிறோம். அதற்கு உறுதுணையாக ஜோதிட புகழ் வாக்கு யோகி பொதுவுடைமை மூர்த்தி நம் நேயர்களுக்கு அவரின் புகழ்பெற்ற முறையான அட்சய லக்னம் பற்றி மற்றும் பல ஜோதிட வழிமுறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அவரின் பல வருட ஆராய்ச்சியின் முடிவுகளையும் ஜோதிட நுணுக்கங்களையும் கற்று மகிழுங்கள். ஸ்வஸ்திக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 2ம் பாவகம் படிப்போட சம்மந்தப்பட்ட பாவகம், இதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்தில் ஜாதகரை பற்றியான கேள்விகள் இந்த அச்சய இலக்கணத்தை பற்றி, அதாவது எங்கே இருக்கோ, அது எத்தனா வீட்டில் இருக்குங்கிறதில்ல, 4 வீடு தள்ளாலும் ஜாதகரை பற்றிய கேள்விகளுக்கு அந்த ஏஎல்பி இலக்கணம், அதாவது அச்சய இலக்கணத்தை பற்றி தான், அங்கே தான் ஜாதகர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா நல்லா இல்லையா, ஜாதகருடைய படிப்பு எப்படி இருக்குன்னா, அந்த ஏஎல்பி இலக்கணம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு 2ம் வீடு. இந்த ஏஎல்பி இலக்கணத்து 2ம் வீடு பலமாக இருந்துச்சுன்னா, வருமானம் நல்லா இருந்துச்சுன்னா, குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா, படிப்பு நல்லா இருக்குங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அப்பா நல்லா இருந்தால், அம்மா நல்லா இருந்தால், படிப்பு நல்லா இருக்கும், அதான் கான்செப்ட். இந்த 2ம் நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டங்களில், இப்போ உதாரணமாக வந்து மேஷ லக்கணம் எடுத்துப்போம். மேஷ லக்கணம் ஒருத்தருக்கு ஏஎல்பியாக போகுது, அவருக்கு உதாரணம் 17 வயசு. ஏன்னா 17 வயசுங்கிறது 12th முடித்து அடுத்த மேல்நிலை கல்வி, ஏன்னா 12th படிக்கிற வரைக்கும் இப்படியே போட்டு அடிச்சு ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுருவோம் நம்ம. இந்த 17 வயசுக்கு பிறகு மேல்நிலை கல்வி வந்து இந்த 2ம் வீடு வருது பாருங்க. இந்த 2ம் வீடு யாரோட வீடாக பார்க்கணும், இப்போ மேஷ லக்கணம் ஏழு வீடாகவும் 2ம் வீடு யார், சுக்கரனோட வீடா, சுக்கரனோட நட்சத்திரங்கள் யாராக இருக்கலாம் வருதோ, அதாவது 17 வயசுல யாராக இருக்கலாம் பரணி பூர பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு ஏஎல்பி 17 வயசுல போனிச்சுன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு உண்டு. நமக்கு என்ன சொல்லுவோம், சூரியன் சம்மந்தப்பட்டா, செவ்வாய் சம்மந்தப்பட்டா, கேது சம்மந்தப்பட்டா, சனி சம்மந்தப்பட்டா, மருத்துவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு ஜாதகத்துக்கு சுக்கரன் பலப்பட்டால் மட்டுமே அவருடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவராக மாற முடியும், மருத்துவர் ஆக முடியும். அதெல்லாம் ஏன்னா இங்கே நாங்கள் அங்கே இங்கே அந்த 2வது ஆப்ஷனே கிடையாது. இங்கே ஒரே விஷயந்தான், நடக்குனா நடக்கும் அவ்வளோதான். பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு போகுதா, பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் போகுதா, பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் போகுதா, லக்ன புள்ளி 17 வயசுல கரெக்டாக போகணும். அவருக்கு அந்த சுக்கரன் பலப்பட்டுச்சுன்னா கரெக்டாக அவருக்கு யோகத்தை கொடுத்துரும். இல்லை சார், நான் எனக்கு சுக்கரன் சம்மந்தப்படல, சனி சம்மந்தப்படல, இங்கே ராகு சம்மந்தப்படல, சூரியன் சம்மந்தப்படல, செவ்வாய் சம்மந்தப்படல, சார் நான் டாக்டர் கரெக்டு. என்ன அப்படின்னா, இந்த 2ம் பாவகாதிபதி இருக்குவாங்க, 2ம் பாவகாதிபதி. இப்போ மேஷலக்கு 2ம் பாவகம் யாவது சுக்கரனா, இந்த சுக்கரன் வந்து 6ம் வீட்டில் இருப்பார், அதுதான் கான்செப்ட். 6ம் வீடுங்க ரண ரூண சத்துரு, அதாவது இந்த ஜாதகர் அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட ரணம், ரத்தம் சம்மந்தப்பட்டது, அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது, இவர் தீர்க்கக்கூடிய நபராக அங்கே போய் மாறுவார். அப்போ 6, 8, 10 சம்மந்தப்படாமல் ஒரு ஜாதகர் மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த நிவாரணை, அதாவது இந்த வலிக்கு மருந்து கொடுக்குறாரு. வலிக்கு எப்படி கடவுள்கிட்ட போனால் நம்ம என்ன பண்ணுவோம்,
ஐயா கடவுளே காப்பாத்து அப்படின்னா என் மனசுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. அப்பா எப்படியும் கடவுள் நம்ம காப்பாற்றுவார். அப்போ நான் ஒரு டாக்டர் போகிறேன், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. அப்பா இன்னைக்கு காலையில் கால் வலிச்சிருந்துச்சு, இந்த மாத்திரையை சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாரி தான் அந்த 6, 8, 10 அந்த ரெண்டாம் நட்சத்திரமோ இல்லை ரெண்டாம் அதிபதியோ இருந்துச்சுன்னா அவர் டாக்டர். முதல்ல என்ன சொன்னேன், சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடத்தில் 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே போனால் டாக்டரு. சார் இல்லை சார், நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6ஆம் வீட்டில் சம்மந்தப்படலை, 8ஆம் வீட்டில் சம்மந்தம், 10ஆம் வீடு சம்மந்தப்படலை, எனக்கு வந்து சுக்கரன் நட்சத்திரம் சம்மந்தப்படலை, நான் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் 4ஆம் வீடு 9ஆம் வீடு பலப்பட்டிருக்கும். இந்த 4, 9 பலப்பட்டுச்சுன்னா அப்பா அம்மா படிக்க வச்சு அப்பா அம்மா டாக்டராக இருப்பாங்க, பையனை இப்போ டாக்டராக்கி விடுவாங்க. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் சரி, சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும், செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும், சனி சம்மந்தப்பட்டிருக்கும், கண்டிப்பாக கேது சம்மந்தப்பட்டிருக்கும். இவங்க சம்மந்தப்படாமல் மருத்துவத்தை ஒருத்தரும் தொட முடியாது. ஆனால் இந்த 4 பேரோட ஒருத்தர் அல்டிமேட்டாக ஒருத்தர் வருவார், அவர் தான் சுக்கரன். சுக்கரன் என்ன பணம், பணம் இருந்தால் நல்லா படிக்க வச்சிடுறாங்க, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, அப்புறம் என்ன டாக்டர் காசு கொடுக்குறாங்க. சார் இல்லை சார், எனக்கு வந்து 11ஆம் வீட்டில் இருக்குது சார் 2ஆம் அதிபதி, நீ வெளிநாட்டில் டாக்டர் பிடிக்காங்கன்ட்டு ஆமாம் பாரு, அவ்வளோ கான்செப்ட். இந்த நட்சத்திரம் 2ஆம் பாவம் நட்சத்திரம் இருக்குல்ல, சுக்கரன் 11 இருக்குது, அவ்வளோதான் வெளிநாட்டை படிக்கிறாரு. இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கார், அப்பா வந்து டாக்டர் படிக்க வைக்கிறாரு, அதாவது அப்பா டாக்டரா, ஆமாம் நான் டாக்டர். இந்த மாதிரி அந்த 2ஆம் பாவம் அதிபதி 9 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் குரு இருந்துச்சுன்னா குருவோட சம்மந்தப்பட்ட படிப்பு. இது நான் டாக்டருக்கு மட்டும் சொல்லலை, இப்போ ஏஎல்பி லக்கணம் என்னவோ அதுக்கு 2ஆம் வீடு என்னவோ அந்த 9 நட்சத்திரமாக இருக்கும். கார்த்தி 2, 3, 4, அடுத்தது ரோகிணி 1, 2, 3, 4, அடுத்தது வந்து மிருகசீசம் 1, 2. இந்த 9 நட்சத்திரத்தில் எதில் வேணால் ட்ராவல் ஆகலாம் இந்த 17 வயசில். அப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கேன், அதில் 17 வயசில் இந்த ட்ராவல் பண்ணிச்சுன்னா மேஷ லக்கணங்கிறது ஏஎல்பி லக்கணம், ஏஎல்பி லக்கணத்து 2ஆம் வீடுங்கிறது படிப்பு லக்கணம், படிப்பு லக்கணங்கிறது 2ஆம் வீடு, அதே திருமண லக்கணம்னா 3ஆம் வீடு, அதே வீடு வாங்கணுன்னா 4ஆம் வீடு, அதுவே வெளியே குழந்தைகள் சம்மந்தப்பட்டுச்சுன்னா 5ஆம் லக்கணம். 5ஆம் லக்கணம் என்ன லக்கணம், குழந்தை லக்கணம்னா என்ன லக்கணம், சிம்ம லக்கணம் அப்படி எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து திருமண லக்கணம் பார்த்திங்கன்னா 7ஆம் 3ஆம் லக்கணம் எப்படி எடுக்கணும்னா ஜாதகருடைய முயற்சி எப்படி இருக்குது, லக்கணத்தை ஜென்ம லக்கணத்துலேருந்து 8ஆம் லக்கணம் வந்து ஏஎல்பி லக்கணம் போகுதோ அந்தமாரி கணக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இப்போ 2ஆம் பாவகம் இந்த 9 நட்சத்திர பாதம் இருக்கும். இப்போ சூரியன் வந்து 6ல் இருந்துச்சுன்னா சார் இவருக்கு வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு. அடுத்து சந்திரன் 6ல் இருந்துச்சுன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு. அடுத்தது செவ்வாய் இருந்துச்சுன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு. அப்போ இந்த சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களுமே கண்டிப்பாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்கும். அதே மாதிரி லக்கணம் சிம்ம லக்கணம், அங்கே சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் வீடு யாரோட வீடாக வரும் அப்படின்னா கன்னி வரும். ஒருத்தருக்கு சிம்ம லக்கணம் எனக்கு இன்றைக்கி போகுது, என்னுடைய வயசு 17 வயசு, நான் வந்து இப்போ மெடிக்கல் படிக்கலாமா இல்லை மெடிக்கலுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் 2ஆம் வீடு யாரோட வீடு, கன்னியோட வீடு. அங்கே உத்திரனுக்கு ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது, சித்திரை நட்சத்திரம் இருக்குது, இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும். அதேமாரி தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்தில் பிறக்கும்போது 2ஆம் வீடு பார்த்திங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் இருக்கும், திருவோண நட்சத்திரம் இருக்கும், அவிட்ட நட்சத்திரம் இருக்கும். அதேமாரி செவ்வையோட லக்கணம் இருக்கு பாருங்க, ஏஎல்பி லக்கணம், அதேமாரி விருச்சகம் மேஷம், இது எப்போ போனாலும் கண்டிப்பாக வந்து எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு விருச்சகத்துக்கு உண்டு. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அதேமாரி சனிதசை நடந்தாலும் எதிர்பாராத இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுத்தே தீரும் மருத்துவ படிப்பு. இப்போ நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம், நட்சத்திரங்களில் வந்து பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூரட நட்சத்திரம், என்னுடைய 17 வயசில் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏஎல்பி புள்ளி, அச்சய லக்கண புள்ளி. நம்ம அந்த சாஃப்ட்வேரில் போட்டாலே தெரிஞ்சிடும், அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்துடும். அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்துக்கு இந்த லக்கண புள்ளி, அப்போ வந்து பரணியில் போகுதா, பூரத்தில் போகுதா, பூராட்டத்தில் போகுதா. எனக்கு அது 17 வயசாக இருக்கணும். அப்போ 27 வயசுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் ஆக முடியுமா, முடியாது. அப்போ 27 வயசுக்கு வந்துச்சுன்னா அது எம்டி படிக்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் எம்எஸ் படிக்கலாமா அப்படின்னு வர்றது தான் அந்த வாய்ப்பு. அப்போ இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரமும் அதேமாரி மேஷ லக்கணமும் அதே சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் வரும்போது ஏஎல்பி லக்கணம் மேஷமாக இருக்கணும், என்னுடைய லக்கணம் மேஷமாக இருக்கணும் 17 வயசில். அடுத்து வரக்கூடிய லக்கணம் வந்து சிம்ம லக்கணமாக இருக்கணும் என்னுடைய 17 வயசில். அடுத்தது என்னுடைய 17 வயசில் தனுசு லக்கணமாக இருந்தால் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இருக்கும். இதுக்கு அல்டிமேட்டாக விருச்சிக ராசி விருச்சிக லக்கணமாக இருந்து ஒருத்தர் ஏஎல்பி தசை நடந்துச்சுன்னா ஏஎல்பி சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர் ஆகிடுவாங்க.
அது நீங்கள் அத்தனை டாக்டர் எடுத்து படித்து பாருங்க. என்னுடைய 2013 யார் டாக்டர் படிப்பாங்கன்னு எடுத்து ஆய்வு பண்ண போய் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணேன். எல்லா கிரகமும் சூரிய சம்மந்தப்படுது, செவ்வாய் சம்மந்தப்படுது, கேது சம்மந்தப்படுது, ஆனால் வந்து சனி சம்மந்தப்படுது. ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் ஒரே ஒரு காரணம் வந்து என்ன, சுக்கிரன் மட்டும் சம்மந்தப்பட்டுச்சு. அந்த சுக்கிரன் தான் அந்த காலகட்டத்தில் பலமாக இயக்குனுச்சு அந்த ஜாதகர் அப்படிங்கிறதா என்னுடைய ஆய்வு. கண்டிப்பாக அந்த அச்ச இலக்கண பத்ததி சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் பின்னோட்ட பதிவுகள் பதிவு பண்ணுங்கள். ஒரு சில கேள்விகளுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட்ஏக், co-sponsored by Beslin, get rid of all joint pains, மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ்.